வந்தான் வெந்தான் இந்த படம் வந்தான் போனான் என்றில்லாமல் தமிழ் பட உலகத்துக்கு தேவைப்படுகின்ற வெற்றியை தந்து அவர்களும் வாழ்ந்து தமிழ் இண்டஸ்ட்ரியும் வாழ வைக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. வந்தான் வெந்தான் டீம், டைரக்டர் கண்ணன், ஜீவா சார், ப்ரொடியூசர்ஸ் எல்லாத்துக்கும் என்னோடய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். மெயினாக இந்த டீமுக்கு இன்னொரு விஷயம் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். இந்த கம்பெனியில் நான் இப்போ படம் இப்போ தான் முடிச்சிருக்கேன். ஸோ நல்லபடியாக இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டும் அவங்க பண்ணுவாங்கிற உறுதிமொழியை நான் கொடுத்துக்கிறேன். தேங்க்யூ. கனமான வித்தியாசமான பாத்திரங்களை தைரியமாக வெற்றிகரமாக கையாண்டவர் ஜீவா. இயக்குனர் கண்ணன் அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் கடுமையான உழைப்பாளி. அவருடைய ஆரம்பம் காலம் முதல் எனக்கு தெரியும். என்னுடைய ஒரு தொலைக்காட்சி சீரியலில் அவர் பணிபுரிந்திருக்கிறார். அப்போதே அவருடைய உழைப்பை நன்கு அறிவேன். ஏற்கனவே இரண்டு வெற்றிகளை கொடுத்திருக்கிறார். இது மூன்றாவது வெற்றியாக ஹேட்ரிக் என்ற முறையில் நிச்சயமாக அந்த மூன்றாவது வெற்றியையும் அவர் தொடுவார். கண்ணன் என்னோட பழைய நண்பர், என் கூட நிறைய வேலை செஞ்சிருக்காரு. அவரோட சக்ஸஸ் பார்த்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னும் மேலே வரணும், இப்பதான் ஆரம்பிச்சிருக்கீங்க. கண்டிப்பா வரிசையா இதை விட தாண்டி தாண்டி மேலே வரணும்னு விஷ் பண்ணுறேன். ஸ்ரீனிவாசன் சார் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அண்ட் ஐ திங்க் ஃபார் எனிபடி ஹூ இஸ் மேட் நான் கடவுள், யூனோ இந்த ஹியஸ் அ லாட் டு கோ. தேங்க்யூ வெரி மச். ஜீவா வந்து பேசிக்கலே ஒரு நல்ல நடிகர், நல்ல ஒரு பெர்ஃபார்மர். அவர் நடிக்கிறதே தெரியாது, சாதாரணமாக பேசுகிற மாதிரியே இருக்கும். ஸோ என்னோடய ரெண்டு படங்களையும் பெர்ஃபார்மன்ஸ் அப்படி தான் இருந்தது. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது ஜீவா ஒர்க் பண்ணுறது. அப்புறம் ஹீரோயின் தப்சி, அவங்க வந்து ஆடுகளம்ன்ற படத்தில் ஹீரோயினாக இன்ட்ரடக்ஷன் ஆகிறாங்க. அவங்களோட இது செகண்ட் மூவி இது. அப்புறம் சந்தானம், அவர் ரெண்டு படத்துலையும் என் கூட காம்பினேஷன் நல்லா ஒர்க் அவுட்டாக இருந்தது. ஸோ அவரும் இருக்கார் படத்தில். அப்புறம் மியூசிக் தமன், அவர் இப்போ வளர்ந்து வர ஒரு மியூசிக் டைரக்டர், அவர் கூட இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அது ஒரு யூத்ஃபுல் ஒரு ஆக்ஷன் மூவின்றதுனால ஒரு மியூசிக்கும் எங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக தேவைப்பட்டது. ஸோ அவர் இருக்கார். தயாரிப்பாளர் வந்து கே எஸ் சீனிவாசன், ரொம்ப ஒரு நல்ல நிறுவனம், ஒரு மரியாதையான ஒரு தயாரிப்பாளர். ஸோ அவர் இருக்கார். ஸோ டீமே எல்லாமே வந்து ஒரு பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்தான் வேண்டான் சக்ஸஸ் ஆகுன்றது என்னுடைய நன்றி. தேங்க்ஸ். தினமலர் வியூவர்ஸ்க்கு என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். டேரக்டர் கண்ணனோட ஃபஸ்ட் டைம் வேலை பார்க்க போகிறேன். கண்டிப்பாக ஒரு ப்ளஷராக இருக்கும். ஏன்னா சினிமாவில் வந்து இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் பிளானிங் அப்படிங்கிறது வந்து தமிழ் சினிமாவில் வந்து இன்றைக்குமே ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனில் தான் எல்லாருமே போய் பார்ப்பாங்க. பட் இந்த படத்தில் இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் அந்த பிளான் படி எல்லாமே நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு. சாதாரணமாக பண்ண படங்கள் எல்லாமே இந்த ஈ ராம் டிஷும் கட்டுற தமிழ் எஸ்எம்எஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு கேரக்டரைசேஷன் இருந்தது. அதே மாதிரி இந்த படமும் அதுக்கான ஸ்பெஷாலிட்டி இருக்கும். படத்தோட பிகினிங்கில் வந்து லவ் ஸ்டோரி மாதிரி ஆரம்பிக்கும். பட் கதையோட களம் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி மாறும். ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்கிரிப்டாக தான் இருக்கும். படத்தோட கேரக்டரைசேஷனும் ரொம்ப யூத்ஃபுல்லாக இருக்குது. ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்கிரிப்ட், ஃப்ரெஷ்ஷான ஒரு பேக்ட்ராப், காட்ஸ் கிரேஸ் எல்லாமே நல்லபடியாக அமையும். அண்ட் ஒரு வெற்றி படமாக இருக்கும்னு நம்புகிறேன்.